கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நிகழ்ச்சிகளை ஆசீர்வித்து வருகிறார், அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக சத்தியங்களை தியானித்து வந்திருக்கிறோம். இந்த தொடர்ச்சிகளில் குறிப்பாக ஆதியாகமத்திலும் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் அநேக ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கியிருப்பதை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை இந்த ஆதியாகம புத்தகத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த நாட்களில் ஒன்று ரெண்டு முறை இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இதை நாம் திருப்பி பார்க்கும் வகையில் இந்த சத்தியத்தை உங்களோடு மீண்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகம இன்றைய தியானத்துக்கு முன்பதாக மீண்டும் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்களுக்கு ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய சத்தியத்தை தேவரீர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு தெளிவுபடுத்தி அருளும். உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பலனை தாரும். எங்கள் அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, அமேன். இந்த வேதாகமத்தில் இந்த ஆதியாகம புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். இதனை நாம் கவனித்திருக்கிறோம். இந்த ஆதியாகம புத்தகம் இந்த நாட்களில் ஒரு பெரும் ஆர்வத்தை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆதியாகம புத்தகத்தை மிகவும் விசேஷமாக வாசித்து வருகிறார்கள். இந்த 19ஆம் நூற்றாண்டில் முன்னால் உள்ள எல்லா புத்தகங்கள் வரலா வேத தியாகியான புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த ஆதியாகம புத்தகத்தை குறித்து ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆதியாகம புத்தகம் ஒரு பெரும் ஆர்வத்தை மக்கள் மத்தியில் இப்பொழுது எழுப்பியிருக்கிறதோடு இல்லாமல் ஒரு பெரும் சர்ச்சையையும் உண்டாக்கி இருக்கிறது. என்ன சர்ச்சை என்றால், 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் எழுதப்பட்ட வேத விளக்க நூல்களில் ஆதியாகமத்தில் காணப்பட்டிருக்கிற சரித்திரங்கள், குறிப்பாக முதல் 11 அதிகாரங்களில் நாம் வாசிக்கும் நிகழ்வுகள் உண்மை நிகழ்வுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்பின்னால் எழுதப்பட்ட எல்லா வேத விரிவுரைகளிலும் இந்த ஆதியாகம புத்தகத்தின் முதல் பகுதி, குறிப்பாக முதல் 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டவைகள் உண்மை நிகழ்வுகள் அல்ல, இவைகள் கற்பனையாக எழுதப்பட்டவை என்று வேத விரிவுரை நூல்களிலேயே அப்படி இருப்பதை நீங்கள் காணலாம். அது புராட்டஸ்தந்தர்கள் எழுதின கமெண்டரிஸ் வேத விரிவுரைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கத்தோலிக்க திருச்சபையின் அறிஞர்கள் எழுதின வேத விரிவுரையாக இருந்தாலும் சரி, ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்கள் கற்பனையாக எழுதப்பட்டவை, உண்மை நிகழ்வுகள் அல்ல என்று இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வேதத்தை நாம் கூர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்தை குறித்து என்ன சொன்னார் என்று கவனித்தால் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது உண்மை நிகழ்வு என்று கிறிஸ்து அதை அங்கீகரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆபேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும். அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல். ஆபேல் என்பவன் ஆதியாகமத்தில் அந்த ஆபேல் கொலை செய்யப்பட்ட வரலாற்றை வாசிக்கிறோம். இது உண்மை நிகழ்வு என்று ஆண்டவர் இதனை அங்கீகரிப்பதை நாம் பார்க்கலாம். காயின் என்று ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த காயின் எழும்பி தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தில் இந்த காயினை குறித்து ஒரு குறிப்பை பார்க்கலாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்படியானால் காயின் என்று ஒருவன் வாழ்ந்தது ஒரு உண்மை சம்பவம். அவன் ஒரு வரலாற்று புருஷன். இதை புதிய ஏற்பாடு உறுதி செய்வதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியானால் நோவாவின் காலத்தில் நடந்தது ஒரு உண்மை நிகழ்வு, அது வெறும் கற்பனை அல்ல. ஒரு பெரிய பிரளயம் வந்து இந்த உலகம் முழுவதும் அழிந்து போனது. அந்த பிரளயம் வெறும் கற்பனை கதை அல்ல, உண்மை நிகழ்வு. கிறிஸ்து இதனை குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அந்த வம்ச வரலாறில் இந்த ஆதியாகமத்தில் காணப்படும் அந்த புருஷர்கள் முற்பிதாக்களுடைய பெயர்களை எல்லாம்
நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அது வெறும் கட்டுக்கதை அல்ல, உண்மை நிகழ்வுகள் என்று நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் ஸ்தேவான் என்று ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஸ்தேவான் என்கிற மனிதன் கல்லெறிந்து கொல்லப்பட்டார், இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். இந்த ஸ்தேவான் அவர் மரிக்கும் முன்னதாக ஒரு பெரும் பிரசங்கம் ஒன்று, பெரிய வல்லமையான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அந்த பிரசங்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த பிரசங்கத்திலே அவர் ஆதியாகமத்தில் அநேக மனிதர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார். ஆபேலின் பெயரை குறிப்பிடுகிறார், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவர்கள் பெயர்களை எல்லாம் ஸ்தேவான் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் இந்த புருஷர்கள் எல்லாம் உண்மையில் வாழ்ந்தவர்கள், வெறும் கட்டுக்கதை அல்ல என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகம வரலாறு உண்மை நிகழ்வுகள், அது வெறும் கற்பனையாக புனைந்து எழுதப்பட்டவைகள் அல்ல என்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஆதியாகமத்து புஸ்தகம் ஏன் நமக்கு மிகவும் முக்கியம் என்றால், இப்பொழுது நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு ஆதியாகம புத்தகத்திலே நாம் விடையை, பரிகாரத்தை காண முடியும். மரணத்திற்கு பிறகு மனிதனுடைய நிலை என்ன, மனிதன் மரித்த பின் அவனுக்கு என்ன நிகழ்கிறது, சிலர் அவன் அப்படியே ஆதேசு பரதேசு என்ற இடங்களிலே போய் அவனுடைய ஆவி காத்திருக்கிறதாகவோ, அல்லது உடனே அவன் நரகத்தில் போய் வெந்து கொண்டிருக்கிறானா, அல்லது அவனுடைய ஆன்மா ஆத்மா அங்கே அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறதா, மரணத்துக்கு பிறகு மனிதனுக்கு என்ன நேர்கிறது, ஆதியாகம புத்தகம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மரிக்கும்பொழுது என்ன ஆகிறது, ஆவி, ஆண்டவர் தந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. இந்த சரீரம், மண்ணான இந்த சரீரம் மீண்டும் மண்ணுக்கு திரும்புகிறது. மரணத்திற்கு பிறகு மனிதனுடைய நிலை என்ன, பணத்தை நிர்வகிப்பது எப்படி, ஆதியாகம புத்தகம் நமக்கு அழகாக தெளிவாக நாம் எப்படி பணத்தை நன்றாக நிர்வகிக்க முடியும். யாக்கோபு என்று ஒரு இளைஞன் தன்னுடைய வீட்டை விட்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து, சகோதரனை ஏமாற்றின காரணத்தினாலே அவனுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இருள் சூழ்ந்தது. ஒரு வனாந்திரத்திலே ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வைத்து அவன் படுத்து உறங்கினான். அன்றிரவிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை தந்தார், ஒரு காட்சியை கண்டான். ஒரு சொப்பனத்திலே ஆண்டவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் காலையில் அவன் ஆண்டவருக்கு ஒரு பிரதிக்கினை செய்தான். அவன் என்ன செய்யணும் சொன்னான் என்றால், ஆண்டவரே, நான் போகிற இடத்துல தான் நீ என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தால் நான் என்னுடைய வருமானத்திலெல்லாம் 1/10 தசம பாகமாக உமக்கு தருவேன் என்று பிரதிக்கினை செய்தான். நம்முடைய வருமானத்தை பெருக்குவது எப்படி, நம்முடைய வருமானத்தில் நாம் மகிழ்ச்சியாய் திருப்தியாய் இருப்பது எப்படி, ஆண்டவருடைய பரிசுத்த பாகத்தை, தசம பாகத்தை பரிசுத்தம் என்று ஆண்டவருக்கு பிரித்து வைத்தால், ஆண்டவர் ஆண்டு சொல்லியிருக்கிறார், பானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த ஆதியாகம புத்தகத்தை கூர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் குறைந்தது ஒரு 8 சுகாதார விதிகளை நீங்கள் பார்க்கலாம், இயற்கை விதிகளை நீங்கள் பார்க்கலாம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆண்டவர் வகுத்த 8 இயற்கை விதிகள், இவைகளை நாம் எளிதாக பின்பற்ற முடியும். இவைகளை பின்பற்றினால் அநேக தேவையற்ற வியாதிகளை நாம் தவிர்க்க முடியும். நமக்கு அநேக வியாதிகள் வருமுன் அதை நாம் தடை செய்ய முடியும். இன்னொரு பெரும் பிரச்சனை இந்த சமீப நாட்களில் நமது நாட்களில் நாம் காண்பது என்னவென்றால், ஒரு பெரும் சர்ச்சை ஒன்று ஏற்படுகிறது. இந்த உலகம் படைக்கப்பட்டது, மனிதன் படைக்கப்பட்டது, தேவன் படைத்தாரா அல்லது மனிதன் தானாகவே தோன்றினானா, சிருஷ்டிப்பா பரிணாமவாதமா, இது ஒரு பெரும் சர்ச்சையாக இருந்து வருகிறது. ஆனால் வேதம் இதை தெளிவாக நமக்கு சொல்கிறது, தேவன் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் அவர் படைத்தார். ஆண்டவர் அவனை படைத்தார், 6 நாட்களுக்குள் படைத்தார், பல கோடி வருடங்களாக அல்ல, 6 நாட்கள். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1 நாள், சாயங்காலமும் விடியற்காலமாகி 2 நாள், சாயங்காலமும் விடியற்காலமாகி 3 நாள். ஆகவே ஆண்டவர் 6 நாட்களில் இந்த உலகை படைத்தார். இந்த பூமி ஆண்டவர் மனிதனை படைக்கும் முன்னதாகவே அது இருந்தது என்று வசனம் சொல்கிறது. இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்கிறது. அது எத்தனை ஆண்டு காலம், எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டு காலம் அப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது. வேதம் அதை குறித்து விரிவாக நமக்கு ஒன்றும் சொல்லவில்லை. மனிதனுடைய படைப்பை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த மனித படைப்பிலிருந்து அந்த படைப்பு ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சிருஷ்டித்ததும் 6 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் படைத்தார். வேதம் இதனை தெளிவாக சொல்கிறது.
குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவது எப்படி? இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. நம்முடைய சிறைச்சாலைகளை இன்னும் விரிவுபடுத்தி கட்டுவதா, அல்லது இந்த குற்றவாளிகளுக்கு ஏதாவது சீர்திருத்த பயிற்சி அளிப்பதா? குற்ற செயல்களை எப்படி கட்டுப்படுத்துவது? வேதம் இதற்கான விளக்கத்தை தருகிறது. ஆண்டவர் பாவம் என்றால் என்ன என்று நமக்கு கற்பித்திருக்கிறார். அவருடைய கட்டளைகளை மீறுவதே பாவம். ஆகவே மனிதன் இந்த குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது பாவம் என்பது என்ன, அதற்கு தேவன் கொடுக்கும் பரிகாரம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வாழ்க்கை முறை மாற்றங்களை குறித்து ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு மிகவும் அருவறுப்பான வாழ்க்கை நிலையும் கூட சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆணோடு ஒரு ஆண் அவர்கள் சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு பெண்ணும் பெண்ணும் இணைந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துவது போல் வாழ்கிறார்கள். பயங்கரமான அருவறுப்பான மிகவும் கேவலமான சில வாழ்க்கை முறைகள் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில், பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் இதற்கு தெளிவான பரிகாரத்தை கொடுக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி, ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டாக்கினார், ஒரு ஏற்ற துணையை தருவேன் என்றார். தேவன் மனிதன் வாழும்படி வகுத்திருக்கிற ஒரு ஒழுங்குமுறை என்ன? ஆதியாகமம் இதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. வேதாகமம் முழுவதுமே அந்த ஆதியாகமத்தில் அடங்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வேதத்தில் உள்ள அனைத்து சத்தியங்களும் ஒரு விதைக்குள் ஒரு பெரிய மரம் அடங்கியிருப்பது போல வேதாகமம் முழுவதும் இந்த ஆதியாகம புத்தகத்துக்குள் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கலாம். வசனம் சொல்கிறது, பிரசங்கி 12:9 முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. முன் இருந்தது என்னவோ அதுதான் இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். ஆகவே ஆதியாகமத்தில் நாம் என்ன பார்க்கிறோமோ அதைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இப்பொழுதும் நடக்கிறது. நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதுதான் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆகவே வேதாகமம் முழுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆதியாகமத்தில் சுருக்கமாக மிக சுருக்கமாக சொல்லப்பட்டவைகள் விரிவாக வேதாகமம் முழுவதிலும் நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட மிகவும் விசேஷம் ஆதியாகம புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். ஆதியாகமம் வெறும் ஒரு வரலாற்று புஸ்தகம் அல்ல. வரலாற்று புஸ்தகம் உண்மைதான், ஆனால் அது வெறும் வரலாற்று புஸ்தகமாக இருந்தால் அது அவ்வளவு விசேஷமானதாக இருக்காது. ஆதியாகமம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த ஆதியாகமம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், இதை நீங்கள் தெளிவாக காணலாம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், அதை குறித்து ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 11:31 வாசிக்கின்றேன். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆபிரகாம் எந்த ஊரை விட்டு வந்தார் என்றால் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு ஆண்டவர் காண்பித்த இடத்திற்கு போனார். அப்படியானால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தை, உன் இனத்தாரை, உன் வீட்டை எல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று சொல்கிறார். எந்த ஊரை விட்டு அவர் போக சொல்கிறார் என்றால் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு. இந்த கல்தேயருடைய பட்டணம் என்பது பாபிலோனியர்களுடைய தேசம் என்பதை நீங்கள் வேதத்தை மற்ற பகுதிகளை வாசிக்கும் போது தெரிந்து, கல்தேயர் என்பவர்கள் பாபிலோனியர். எந்த இடத்தில் ஆபிரகாம் முதலாவது வசித்தாரோ, ஆண்டவர் அழைப்புக்கு முன்பாக எங்கு அவர் வாசம் பண்ணினாரோ அந்த இடம் பின்னால் பாபிலோன் என்று அதை பெயர் சூட்டப்பட்டது, பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அந்த பாபிலோனை விட்டு வெளியே அவனை அழைத்தார். இது ஒரு சரித்திர சம்பவமாக இருந்தாலும் கூட இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 18 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பாபிலோன் மாநகரம் விழுந்தது, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஒரு ஆவிக்குரிய பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறதை நாம் காண முடியும்.
அப்படியானால் இந்த வெளிப்படுத்தலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமத்தை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். சோதோம் குமாராவை குறித்து வேதாகமத்திலே வாசிக்கிறோம். சோதோம் குமாரா எவ்விதம் அக்கினியினால் அழிக்கப்பட்டது. இந்த சோதோம் குமாரா அழிக்கப்படுவதற்கு முன்னதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார், ஒரு அறிவிப்பை தருகிறார். சோதோம் குமாரா அழிக்கப்பட போவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதை அறிவிக்கிறார். ஆதியாகமம் 18:2 வாசிக்கின்றேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ணவேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் முனிந்து அவர்களை அழைக்கிறார், வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார். சரி, சோதோம் குமாரா அழிக்கப்படுவதற்கு முன்பதாக 3 தூதர்கள் ஆபிரகாமுக்கு போய் ஆபிரகாமிடம் சோதோம் குமாராவின் அழிவுக்கு முன்பதாக அவரை எச்சரிக்கிறார்கள். இதுவரும் சரித்திர சம்பவம் மாத்திரமல்ல, இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். சோதோம் குமாரா அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆபிரகாமிடம் 3 தூதர்கள் சென்றது போல இந்த பூமி, இந்த உலகம் அழிக்கப்படும் முன்னதாக தேவன் 3 தூதர்களுடைய தூதை இந்த உலகத்திற்கு தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 இந்த 3 தூதர்களை குறித்து நாம் படிக்கிறோம். முத்தூது என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த லோத்துவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். சோதோம் குமாரால் அழிக்கப்படும் முன்னதாக லோத்துவுக்கு அந்த தூதர்கள் என்ன சொன்னார்கள் என்று கவனியுங்கள். ஆதியாகமம் 19:17 வாசிக்கிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அந்த தூதர் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் அனுப்பும்போது பின்னாலே திரும்பி பாராதே, மறுபடியும் திரும்பி வராதே, பின்னிட்டு பாராதே என்று சொல்கிறார். இந்த உலக முடிவை குறித்து, எருசலேமின் அழிவை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 24:17 வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். இந்த சோதோம் குமராவின் அழிவு ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். இது ஒரு சரித்திர உண்மை, இது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக இதை சொல்கிறார். இந்த உலக முடிவுக்கும் எருசலேமின் அழிவுக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் இவ்விதமாக சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம், அவர் தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும்படி ஆண்டவர் கேட்டபோது விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மகனை கொண்டு போகிறார். அப்படி பலி செலுத்த போகும்பொழுது ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த மகன், ஒரே மகன், அந்த மகனை பலிபீடத்தில் கிடத்தி அவனை பலி செலுத்துவதற்கு கத்தியை ஓங்கும்போது ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்துகிறார். உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அந்த வேளையிலே ஆபிரகாம் ஆச்சரியப்படுகிறார். அவர் நிறுத்தினார், அந்த மகனை பலி செலுத்தவில்லை. அவர் நிமிர்ந்து பார்த்தபோது புதரிலே சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த மகனை பலி செலுத்துவதற்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினார். அந்த நாளிலே ஒரு விசேஷித்த அனுபவம் ஆபிரகாமுக்கு ஏற்பட்டது. என்ன அனுபவம்? யோவான் 8:56 இதை வாசிக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் என்றைக்கு ஆண்டவருடைய நாளை கண்டார்? தன்னுடைய ஒரே மகனை அவர் பலி செலுத்த ஆயத்தமாக இருந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தின போது அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து புதரில் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய மகனுக்கு பதிலாக பலி செலுத்தின போது நமக்காக பலியாக போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டி இருப்பதை அவர் கண்டார். அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்பதை ஆபிரகாம் தன் மனக்கண்ணால் கண்டார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு பூரித்தான். ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போன போது ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியம் அதில் அடங்கியிருக்கிறது. ஆபிரகாம் தன் கையிலே கத்தியை கொண்டு போகிறார், அந்த நெருப்பு அவர் கொண்டு போகிறார், ஈசாக்கின் கையிலே விறகுகளை ஈசாக்கு சுமந்து கொண்டு போகிறார்.
அவர்கள் கொஞ்சம் தூரம் போகிறார்கள். பிற்பாடு வேலைக்காரர்களை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு ஆபிரகாமும் அவருடைய மகனும் மாத்திரம் போகிறார்கள். ஆபிரகாமும் அவருடைய மகனும் மாத்திரம் அந்த பலி செலுத்த போகும்பொழுது ஈசாக்கு விறகுகளை சுமந்து கொண்டு போகிறார். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த ஈசாக்கு ஈசாக்கை பலி செலுத்த இருக்கிறார் ஆபிரகாம், அந்த ஈசாக்கு விறகுகளை சுமந்து கொண்டு போகிறார். அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சம்பவம். கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போவதற்கு முன் அடையாளமாக ஈசாக்கு விறகுகளை சுமந்து கொண்டு போகிறார். தன்னையே பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஆபிரகாம் வயோதிப தந்தையை அவர் உதறி தள்ளிவிட்டு அவர் ஓடி போயிருக்கலாம். ஈசாக்கு தன்னையே அர்ப்பணிக்கிறார். அந்த விறகுகளை அவர் சுமந்து கொண்டு போனது கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனதற்கு முன் அடையாளமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். யாக்கோபினுடைய சரித்திரத்தை ஆதியாகமத்தில் படிக்கிறோம். யாக்கோபு ஒரு ஆச்சரியமான மனிதர். இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனை தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி பிற்பாடு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறார். 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் ஒரு பெரிய பரிவாரத்தோடு குடும்பத்தோடு திரும்பி வருகிறார். அப்படி அவர் திரும்பி வருகின்ற வேளையில் உம்முடைய சகோதரனாகிய ஏசா வருகிறார், உம்மை எதிர்கொண்டு வருகிறார், 400 பேரோடு வருகிறார் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. மிகவும் பயந்து நடுங்குகிறார். இப்பொழுது ஏசா நிச்சயமாக என்னை கொலை செய்து விடுவான் என்று அவர் மிகவும் பயப்படுகிறார். ஆகவே அவருடைய மனைவிகளை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய மிருக ஜீவன்களை, வேலைக்காரரை எல்லாரையும் அனுப்பிவிட்டு தன்னம் தனிமையாக ஒரு இரவு முழுவதும் ஆண்டவரோடு அவர் போராடுகிறார். அந்த நாள் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் விசேஷமான ஒரு நாள். யாக்கோபு தனித்து தேவனோடு போராடுகிறார். அது வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது. The time of Jacob's trouble. யாக்கோபின் இக்கட்டு காலம். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தின் கடைசி காலத்தில், விசேஷமாக இந்த உலகத்தின் கடைசி காலத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சற்று முன் இந்த உலகத்தில் வசிக்கிற அவருடைய பிள்ளைகள், மிகவும் விசேஷமாக குறிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று அழைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் அடைவார்கள். ஆண்டவரோடு தனித்து போராடுகிற ஒரு அனுபவம், அவர்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவம். அன்று இரவிலே யாக்கோபு இரவு முழுவதும் அவர் ஆண்டவரோடு போராடுகிறார். அவர் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறார். அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறார். ஓசியாவின் புத்தகம் 12 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு அழுது ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரோடு போராடி அழுது ஜெபித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த அனுபவம் நமக்கு தேவை. இது யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று வேதாகமத்தில் அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்து செல்வார்கள். ஆகவே ஆதியாகம புத்தகம் இதில் காணப்படுகிற நிகழ்வுகள் வெறும் சாதாரணமான சம்பவங்கள் அல்ல. இவைகள் ஆச்சரியமான தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு முன்னோடியாக எழுதப்பட்டவைகள். இந்த யோசேப்பை குறித்து ஆதியாகமத்தில் படிக்கிறோம். யோசேப்பு ஒரு ஆச்சரியமான நபர். இந்த யோசேப்பு ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு ஒப்பனையாக வேதாகமத்தில் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். யோசேப்பு தன்னுடைய தேவனுக்கு ஒரே பெறான குமாரன், இவர் என் நேசகுமாரன் என்று பிதா சொல்கிறார். யோசேப்பு யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான ஒரு குமாரன். இயேசுவை அவருடைய ஒரு சீஷன் காட்டி கொடுத்தான். அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை பகைத்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அவருடைய ஜனங்கள் வெறுத்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானவர்கள் இடத்திலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். அவரை ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். பிற்பாடு அவரை அடிமையாக விற்று போட்டார்கள். இந்த யோசேப்பு அவருடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்ட பிற்பாடும் கூட, அடிமையாக விற்கப்பட்ட பின்பும் கூட, எகிப்து முழுவதுக்கும் அவர் அதிபதியாகி விட்டார். இயேசு அவருக்கு வந்து அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை பகைத்தார்கள், அவர் சிலுவையில் அறைந்தார்கள். அவர் உயிரோடு பிதாவினுடைய வலதுகரத்தினால் உயிரோடு எழுப்பப்பட்டு
அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிபதியாக பிதாவினுடைய வலது பாரிசத்திலே போய் வீற்றிருக்கிறார். எனக்கு அருமையான நண்பர்களே, யோசேப்பின் வாழ்க்கைக்கும் இயேசுவின் வாழ்க்கைக்கும் மிகவும் அழகான ஒரு ஒரு பேரலல், ஒரு இணையான ஒரு அனுபவங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த யோசேப்பு அவருடைய சீஷர்கள், அவருடைய யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை குழியில் போட்டு பிற்பாடு எடுத்து அடிமையாக விற்று போட்ட பிற்பாடு தொலைந்து போனான், அவனுடைய கதை முடிந்தது என்று நினைத்தார்கள். இயேசுவை, இயேசுவினுடைய அந்த இயேசு வந்த அவரு அந்த நாட்டிலேயே அவருடைய மக்களே அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொன்று அடக்கம் பண்ணி தொலைந்து போனார், காரியம் முடிந்தது என்று நினைத்தார்கள். யோசேப்பு தொலைந்து போனான் என்று நினைத்தார்கள், யோசேப்பு எகிப்து முழுவதற்கும் அதிபதியாகிவிட்டார். கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டோம், முடிந்தது என்று நினைத்தார்கள், கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் போய் வீற்றிருந்தார். கடைசியாக நீங்கள் யோசேப்பின் வரலாற்றை பார்க்கும்பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சகோதரர்கள் தானியம் வாங்குவதற்காக அவருடைய சகோதரர்கள் எகிப்திற்கு போனார்கள். கடைசியில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார், நான் தான் உங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு, என்னுடைய தகப்பன் சுகமாக இருக்கிறாரா என்றெல்லாம் விசாரித்து அவருடைய தகப்பன் வீட்டார் யாவரையும் அழைத்து கொண்டு வரும்படி யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வண்டிகளை அனுப்புகிறார். அப்படி அந்த வண்டிகளை கொண்டு இந்த யோசேப்பின் சகோதரர் போனபோது யாக்கோபு அதை நம்பவில்லை. வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், ஆதியாகமம் 45:26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களே நம்பவில்லை. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்பொழுது யாக்கோபு நம்புகிறார் என்றால், யோசேப்பு அனுப்பின வண்டிகளையெல்லாம் யாக்கோபு பார்த்தபோது அவன் மறுபடியும் மூர்ச்சை தெளிந்தது, அவன் அதை நம்பினான். ஒரு ஆச்சரியமான ஒரு இணையான அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம். இயேசுவின் சீஷர்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் உயிர்த்தெழுப்பினார், அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், மக்கள் நம்பினார்களா என்றால் நம்ப தயாராகவில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள், அப்போஸ்தலர் 2:32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகாரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தள்ளினார். எதை கண்டார்கள், எதை கேட்டார்கள், அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறதை கண்டார்கள், பெரிய இடி முழக்கம் போன்ற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை, அவர்கள் விளங்குகிறதை அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானால் இவர்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். 3000 பேர் அன்றைய தினம் குணப்பட்டார்கள். எனக்கண்மையான நண்பர்களே, ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் ஆச்சரியமான தீர்க்க தரிசனமானவைகள். அவைகள் கடைசி காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு மிகப்பெரிய சத்தியத்தை உள்ளடக்கியவைகள். நீங்களும் நானும் இந்த வேதத்தை நாம் ஜெபத்தோடு படிக்கவும். சத்திய ஆவியானவர் இந்த வேத வாக்கியங்களை தம்முடைய பரிசுத்த மனிதர்களை ஏவி எழுதின அதே ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்து இந்த வேதத்தின் மகத்துவங்களை காண நம்ம கண்களை திறக்கவும், இதற்கு கீழ்ப்படிய நம்முடைய இருதயத்தை அவர் புதுப்பிக்கவும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது தம்முடைய ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை திறக்கவும், நாங்கள் இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு நவமான இருதயத்தை தரவும் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.